Hi friends, welcome to Friends of Food. இன்னைக்கு நம்ம கோபி மஞ்சூரியன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் காலிஃப்ளவரை நல்ல வார்ம் வாட்டரில் கழுவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக இதை பொறிச்சு எடுக்க மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 1/4 கப் மைதா, அதே அளவு 1/4 கப் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள்ஸ்பூன் பெப்பர், தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா கலந்துக்கோங்க. இது கூட தண்ணி சேர்த்து நல்ல பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு கலந்துக்கோங்க. பேட்டர் வந்து ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ஒரு மீடியம் கன்சிஸ்டன்சிக்கு கலந்துக்கோங்க. நம்ம பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போது இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை சேர்த்து டிப் பண்ணி இதை எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம். இது லைட் ப்ரௌன் கலர் வந்ததும் இதை எடுத்துருங்க. இதே மாதிரி எல்லா காலிஃப்ளவரையும் பொறிச்சுக்கோங்க. அடுத்ததாக சாஸ் செய்ய போகிறோம். அதுக்கு 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இது கூட சின்னதாக நறுக்கின பூண்டு. பூண்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், 2 டேபிள்ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1 டேபிள்ஸ்பூன் பெப்பர், தேவையான அளவு உப்பு, 1/2 டேபிள்ஸ்பூன் சுகர், 1 டேபிள்ஸ்பூன் சோயா சாஸ். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட 1/4 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா சாஸ் கன்சிஸ்டன்சி வரணுன்றதுக்காக கார்ன்ஃப்ளவரில் தண்ணி மிக்ஸ் பண்ணி 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்ததான் நம்ம பொறிச்சு வச்சிருந்த காலிஃப்ளவரை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக கேஸ் ஆஃப் பண்ணிட்டு ஸ்ப்ரிங் ஆனியனை மேலே தூவி சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்மளோட கோபி மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு.